தமிழ்நாட்டில் காலியாக உள்ள இரண்டு மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் டாக்டர் கனிமொழி கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆகியோர் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலரான சட்டப்பேரவை செயலாளரிடம் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். நேரலை காட்சிகள். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள இரண்டு மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் டாக்டர் கனிமொழி கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆகியோர் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்கள். நாளையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு செய்யக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். மாநிலங்களவையில் இரண்டு இடங்களுக்கு வரும் 4ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. விவரங்களை பெறலாம். செய்தியாளர் பாண்டிராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டிராஜ், நீங்கள் தொடரலாம். ஆகவே தமிழ்நாட்டு உள்ள இரண்டு மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் ஆண்டு வருகின்ற அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக ஏற்கனவே திமுகவின் சார்பில் இரண்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக டாக்டர் கனிமொழி சோமி எம்என் சோமு மற்றும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கே ஆர் ராஜேஷ்குமார் ஆகிய இருவர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரும் சட்டப்பேரவை செயலாளருமான சீனிவாசனிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தற்போது தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர். ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் இரண்டு பேர் கே பி முனுசாமி மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோர் தங்களுடைய பதவியை கடந்த சட்டமன்ற தேர்தலுக்காக ராஜினாமா செய்த நிலையில் அந்த இடங்கள் காலியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான தேர்தல் என்ற அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அவர்கள் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர். உடன் திமுகவினுடைய அமைச்சர்கள் கே எஸ் நேரு மற்றும் மதிவேந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா, கனிமொழி, என் ஆர் இளங்கோ உள்ளிட்டவர்களும், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் தற்பொழுது தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள இரண்டு மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் டாக்டர் கனிமொழி சுமு, கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆகியோர் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் பாண்டிராஜ் தர கேட்டோம்.